ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் ஜேம் கேமிங் சேனல் ஸோ இன்னைக்கு கூட நம்ம என்ன போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸோ புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்துருது ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நியூஸில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே தான் அவன் ஃப்ரெண்ட்டில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு எதுவும் இந்த என்ன அதுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் எயிட் கார்டோ லெவல் ஃபோர் கார்டு இது ரெண்டுமே நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் தராங்க ஃப்ரீயாக ஃப்ரீயான டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டோக்கன் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேப்பில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மேப்னா மேப்பில் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்க சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மேப்போ டோக்கன் பார்த்திங்கன்னா சாக்கரி டோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சாக்கிரி டோக்கன் நினைக்கிறேன் ஸோ ஓகே ஸோ அந்த டோக்கன் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனாந்தாம் தேதி எத்தனை தேதி வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது பட் ஆனால் அந்த ரெடிம் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி தான் வருமா ஸோ அந்த ஏழாம் தேதி மட்டுந்தான் ரெடிஷன் பேஜ் வரும் ஸோ எட்டாம் தேதிக்கு இந்த ஈவன் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ இன்னிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா எட்டாம் தேதி வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம் ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல பட் ஆனால் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம் போல் ஸோ இல்லை இனிமேல் விழுவானுங்களா என்னென்னு தெரியல ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு அது எதுவுமே அதை பற்றி விடவே இல்லை ஸோ ஏழாம் தேதி தான் ஏழாம் தேதி தான் ரெடிம்சன் சைட்டு விடுறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த டோக்கன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது பிறகு இந்த டோக்கன் தான் நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரில் நான் இப்போ ஒன்று பார்த்துருக்கேன் ஸோ அப்சர்வேட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மூணு எண்ணமும் எடுத்தேன் ஸோ மற்ற டோக்கன்ஸ் மாதிரி நிறையெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க ஸோ கம்மி கம்மியாக தான் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதுதான் இந்த டோக்கன் ஸோ இந்த டோக்கன் பார்த்திங்கன்னா கம்மி கம்மியாக தான் இருக்குது ஸோ இதை வந்து இந்த டோக்கன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தன்தேதி ஏழாம் தேதி வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏழாம் தேதி வந்து ரெடிம்ஷன் சைட் கிடைக்கும் ஸோ ரெடிம்ஷன் சைட் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேதி ரெடிம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டோக்கன் எப்படி எடுக்கிறது ஸோ எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்சர்வேட்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது கிளாசிக்கில் ரேங்க்கு எதில் வேணாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரேங்கில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு இல்லை ஸோ நான் நான் கூட இதை எதில் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாசிக் தான் கலெக்ட் பண்ணேன் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எதாவது டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பண்டில் ஸோ இன்றைக்கி வந்து டைமண்ட் ராயல் பண்டல் தான் ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த காஸ்டியும் எடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் பண்டல் பண்டில் பாருங்கள் ஸோ இந்த பண்டலுந்தான் உங்களுக்கு இதோட ரிவ்யூ வேணும்னு சொல்லி என்னென்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் டடாவாய் செய்யும் நாளைக்கு இன்னொரு வேலை சந்திக்கலாம் பாய்